நம்ம பூமியை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு டேலண்டான உயிரினம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹியூமன்ஸ் தான். மனுஷங்க உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பூமி எவ்வளோ அழகாக இருந்திருக்கோன்றத கற்பனை கூட பண்ண முடியலங்க, ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களால் அழிக்கப்பட்ட 5 அற்புதமான இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். மனுஷங்களால அழிஞ்சு போச்சுன்னா அதை என்றைக்குமே திரும்ப நம்ம வாங்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் சிற்பமும் கலையும், அதாவது பெயிண்டிங்ஸ். இந்த பெயிண்டிங்ஸ் வந்து ஒன்ஸ் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆதிகால மனுஷங்களையா திரும்ப வந்து வரைய சொல்ல முடியும்? கண்டிப்பாக முடியாதுல்ல. அந்த மாதிரி அழிஞ்சு போன ஒரு பெயிண்டிங் பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். பாலியோலிதிக் கேவ் பெயிண்டிங். இந்த கேவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 ஜெர்மன் பசங்க ஒரு தடவை அவங்க நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறப்போ அந்த நாய்க்குட்டி சடனாக எங்கேயோ காணாமல் போயிடுது. அப்போது இந்த பசங்க பக்கத்தில் ஒரு விதமான கேவ் இருந்திருக்கு. ஒருவேளை நம்ம நாய்க்குட்டி இந்த கேவுக்குள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த கேவுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க கண்ணை அவங்களாலே நம்ப முடியல. ரொம்ப கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ் வந்து எல்லா ராக் மேலேயும் இருந்திருக்கு. இந்த பசங்களுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னவாக இருக்கும் ஏதா இருக்கும்னு அவங்களுக்கு எதுவும் தெரியல. உடனே போய் வெளியில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறமா இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் எவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த 4 பசங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சான். பார்த்தா இது பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்த ஆதிவாசி மக்கள் வந்து அந்த கேவ் பெயிண்டிங்கை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் வெளியில் காட்டு தீ மாதிரி பரவி மக்கள்லாம் இதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பெயிண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபங்கஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு, மக்கள் அதிகமாக வர்றதால அந்த இடம் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜாஸ்தியாகி அந்த பெயிண்டிங் எல்லாமே ஃபங்கஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பெயிண்டிங்ஸை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கேவை உடனே மூடிட்டாங்களாம். ஸோ மனுஷங்க இதையும் விட்டு வைக்கல, இங்கேயும் நுழைஞ்சு அந்த பெயிண்டிங்க்கு ஆப்பு வைக்க பார்த்துருக்காங்க. நல்லபடியாக அந்த கேவ் பெயிண்டிங்ஸை கரெக்டான டைமில் காப்பாற்றிட்டாங்க. கம்ப்ளீட்டாக இந்த கேவ் இப்போது க்ளோஸ்டு தாங்க இருக்குது. மனுஷங்களால் அழிக்கப்பட்ட இடத்துல இதுவும் ஒன்று. மனுஷங்களுக்கு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுல இருக்க ஆர்வத்தை விட அந்த விஷயத்தை அழிக்கிறதுல தான் ஆர்வம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயத்தை அழிச்சிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த அமேசிங்கான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டக்பில் ராக் ஃபார்மேஷன். இதோ பார்க்குறீங்கள, இதுதான் அது. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், சும்மா டக்கோட தலை மாதிரி இருக்குல்ல, அதனால தான் இதுக்கு டக்பில்னு வச்சுருக்காங்க போல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸில் இருக்குங்க.
இது யாராலையுமே வந்து உருவாக்கப்பட்டது கிடையாது, இயற்கையாகவே ஃபார்மான ஒரு நேச்சுரல் ராக். இந்த ராக்கை பற்றி கேள்விப்பட்டதும் டூரிஸ்டெல்லாம் வந்து பயங்கரமாக இதை யூஸ் பண்ணி மேரேஜ் அது இதுன்னு ஃபோட்டோஷூட்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இதை பொறுக்காமல் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 டீனேஜ் பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ராக்கை மனசாட்சியே இல்லாமல் தள்ளி உடச்சி விட்டுருக்காங்க. இதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாலேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்குங்க. இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, August 29, 2016 நடந்திருக்கு. இப்போ வருஷமே வந்து 2022 ஆயிடுச்சு, ஆனாலும் இந்த பசங்களை இன்னமும் கண்டுபிடிக்க முடியலையா? இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? அழகான அந்த டக்பில் ராக்கு இப்போ கிடையாதுங்க, அழிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது த ட்ரீ ஆஃப் டெனர். இது வந்து சஹாரா பாலைவனத்தில் இருக்குங்க. இதில் என்னம்மா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரீ வந்து அந்த சஹாரா பாலைவனத்தில் மணல் மட்டுமே கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் தெரிகிற ஒரு இடத்துல தனியாக கெத்தாக சோலோவாக வந்து வாழ்ந்துட்டுருந்த ஒரு அதிசயமான ட்ரீங்க அது. இது 300 வருஷம் பழமையான மரம்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் இந்த மரத்தை தெய்வத்துக்கு ஈக்குவலாக பார்த்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ வறண்ட ஒரு இடத்துல நீ மரமாக நின்று எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு வந்திருக்கு இந்த ஸ்பெஷலான மரம். ஒரு நாள் நல்ல குடி போதையில் ஒரு குடிமகன், அதாவது குடிகார மகன், என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கை எடுத்துக்கிட்டு சும்மா வேகமாக போயிருந்திருக்காரு. போன போக்கில் என்ன பண்ணிட்டாரு, இந்த மரத்தில் மோதி அங்கேயே அந்த மரத்தை இடித்தோன்னு தள்ளியிருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட மக்கள்லாம் பயங்கர ஷாக்காக ரொம்பவே சோகமாயிட்டிருக்காங்க. உடனே இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளவும் போட்டிருக்காங்க. அந்த மரத்தோட மிச்ச பாகங்கள்லாம் எடுத்து நியாமி அப்படின்ற மியூசியமில் வச்சுருந்துருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா, நிகரில் இருக்குங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அந்த ஒரு ஸ்பெஷலான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம மெரினா பீச் தான். இந்த மெரினா பீச்சு வேர்ல்ட்லே ரொம்ப லாங்கஸ்ட் பீச்சுன்னு, ஒரு புகழ்பெற்ற பீச்சுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பீச்சை நம்ம மக்கள் நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் மெரினாவோட அழகும் அதோட சிறப்பும் அழிஞ்சிட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன மாதிரி மெரினா பீச் அவ்வளோ அழகாக இப்போது கண்ணுக்கு தெரியல. ரொம்ப ப்ளூ கலராக நீட்டாக இருந்த சாண்டோட பார்த்த ஒரு மெரினா பீச் இப்போது இருக்கான்னு கேட்டால், கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லலாம். இப்போது பீச் எந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா பிளாக்கும் கிரேவும் கலந்து ஒரு மாதிரியான கலரில் இருக்குங்க. அப்புறம் சாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மண் இருக்கோ இல்லையோ, ஆனால் பிளாஸ்டிக்கு டஸ்ட்டு தூசின்னு என்னென்னமோ கிடக்குங்க அந்த பீச்சில். பார்க்கவே ரொம்பவே கவலையாக இருக்குது. நம்ம மக்கள் மெரினா பீச்சை எந்த அளவுக்கு மோசமாக மாற்றி வச்சுருக்காங்கன்னு நீங்களே ஸ்க்ரீனில் பாருங்கள். நம்ம மட்டும் இந்த அழகை ரசித்தா போதுமாங்க, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம அழகான ஒரு விஷயத்தை கொண்டு போக வேண்டாமா? ஏன்னா இந்த ஒரு விஷயம் நம்மளோட அழிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் ரொம்பவே பாவங்க. அவங்க ரொம்ப கருப்பான அசிங்கமான ஒரு பீச்சு தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். சொல்ல முடியாதுங்க, இந்த பீச்சு இன்னமும் சீக்கிரமே க்ளோஸ் பண்ணுற நிலமையில் தான் இருந்துகிட்ருக்கு. மனுஷங்களால் அழிஞ்சிட்டு வர்ற ஒரு பீச்சில் முக்கியமான பீச்சு மெரினா பீச்சும், தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம நேச்சரை காப்பாற்றுறது நம்மளோட கடமை தான். கண்டிப்பாக நேச்சரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் பிளாக் ஸ்வான்.